நீ கேரளால இருக்கானு தெரியும் ஜெஸ்ஸி. எப்படி கார்த்திக்? உங்க அக்கா ஃபேஸ்புக் போஸ்ட்ல பார்த்தேன், பின்னாடி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்த. எனக்கு அக்காவே இல்ல, அது நான் தான். ஓ அப்படியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல கார்த்திக், இங்க வந்து ரெண்டு நாள்லயே லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 நாள் லாக்டவுன்லேயே தான் இருந்தோம். நெம்லிச்சேரி வாஸ் ஸோ பேட், அங்கே யாருமே லாக்டவுனை சீரியஸாகவே எடுத்துக்கல. அதுதான் இங்கே வந்துட்டோம். பசங்க எப்படி இருக்காங்க? ட்வின்ஸ்? யா, தேர் ஓகே கார்த்திக். வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ஆல்மோஸ்ட் கட்டி போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஆள் எப்படி இருக்காரு? யா ஹீஸ் ஓகே கார்த்திக், மாஸ்க்லாம் போட்டுட்டு கிளம்பிடுவார். You know, he's a social media worker. They have a lot of community groups. அதை லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறதுன்னு அப்படியே காலையில் கிளம்பிடுவார். அதுலேயே அவருக்கு டைம் கரெக்டாக இருக்கும் கார்த்திக். ஐ நீட் யூ ஜெஸ்ஸி. இது அந்த நாள் மாதிரின்னு வச்சுக்கோ, ஏன் இது யாராலையும் சரிப்படுத்த முடியாது. லாக்டவுனில் கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, ஆனால் இப்போது பயமாக இருக்குது. எழுதலாம்னு நினச்சா ஒரு வார்த்தை கூட எழுத வரல. என்ன எழுதுறதுன்னு தெரியாம உட்காந்து நான் WWF டைலாக் எழுதிட்டு இருக்கேன் ஜெஸ்ஸி. நிறைய பிரச்சனை இருக்கு ஜெஸ்ஸி. 4000 வாட்சவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இதுல வயலேஷன், காப்பி ரைட்ஸ், இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் ஜெஸ்ஸி? கையில பணம் வேற சுத்தமா இல்லை, பணம் எப்பவும் தேவைப்பட்டதில்லை, தான் போயிட்டே இருப்பேன். How can I help Karthik? I need you. உன் குரல நான் கேட்கணும், உன் தோல்ல நான் வேணும், உன் காலில் நான் வாழணும் ஜெஸ்ஸி. நான் வேணா ஏதாவது பெர்மிஷன் வாங்கிட்டு கேரளா வரேன், நம்ம வேணா மன்னிப்பாயா பாட்டு பண்ணலாமா ப்ளீஸ் ஜெஸ்ஸி? கார்த்திக், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ மன்னிப்பாயா பாட்டு பாடலான்னு வந்துட்டு அலைப்படத்தில் உன் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் அந்த பாட்டு பாட வைப்பேன். என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவனா செய்பவனா? நீ வேணா ஐ லவ் யூ சொல்லி பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படியே எனக்கு டென்ஷன்ல. நீ தம்பி என்னடா பண்ற, அந்த ஆளு வாய்ஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு ஜெஸ்ஸி. ஐயோ வேணா, ஐ லவ் யூ கார்த்திக். பட் யூ டோன்ட் மீன் இட். இல்ல இல்ல இல்ல, நிஜமாவே எனக்கு கணேஷ் வாய்ஸ்னா அலர்ஜி. இல்ல, ஐ லவ் யூ. யூ ஆர் அ பேபி கார்த்திக், லைக் மை தேர்ட் பேபி. பட் அதுல கூட நான் தேர்ட் தான் இல்ல, யூ ஆர் அ டிஸ்க் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி நான் வேணா ஃபர்ஸ்ட் பேபியா இருக்கவா ப்ளீஸ்? இல்ல இல்ல, உனக்கு தேர்ட் தான். இல்ல, கெத்தா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிப்பான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. அதுதான் கேட்டேன், ஆனால் ஃபஸ்ட்டு பேபி அதுவா, தேர்டு வாங்கலாம் ப்ளீஸ்? இல்லை, உனக்கு தேர்டு தான். பட் ஆனால் அவங்க கூட பேசின அப்புறம் ஒரு ப்ளிஸ், அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய். ஆ இல்லை, டென்ஷன் இல்லாமல் தூங்கணும்னு தோணுது. போய் தூங்கிட்டு எழுது கார்த்திக். அவ்வளோ அழகு கார்த்திக் உன்னோட WWF டைலாக்ஸில். யூஆர் அன் ஆர்டிஸ்ட் கார்த்திக். தேங்க்யூ ஜெஸ்ஸி. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று, நான் வேணா ஃபஸ்ட்டாக இருக்கவா ப்ளீஸ், தேர்டு வேணாமே. உனக்கு தேர்டு தான், போய் எழுது கார்த்திக். இல்லை ஜெஸ்ஸி, புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டுனா கொஞ்சம் கெத்தாக இருக்கும், இதில் கூட நான் தேர்டு தானா ப்ளீஸ் ஜெஸ்ஸி? ஓகே கார்த்திக், ரியலி ஐ காட் டு கோ, பை.